ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரெட் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் பிரெட் ரோஸ்ட்டு இது ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வாங்க பிரெட் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பிரெட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த நாலு பக்கமும் ஓரத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ சின்ன சைஸ் ப்ரெட்டாக இருக்குது நீங்கள் வேணும்னா நல்ல பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த சைஸ் ப்ரெட்டு தான் இப்போத்தையும் கிடச்சிது இப்போ இந்த நாலு பக்கமும் இந்த ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஆறு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஆறு இதுவும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதை ஒன்று ஒன்றா லைனாக அடுக்கிக்கலாம் அடுக்கி வச்சிட்டோம்னா நம்ம அது மேலே அப்படியே சீஸ் திருவி என்னென்ன மசாலா போடணுமோ அது அப்படியே போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றா திருவி திருவி போடணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சட்டுன்னு வேலை ஆகிடும் இப்போ நான் வந்து அமுல் சீஸ் க்யூப் எடுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு எந்த சீஸ் கிடைக்குதோ உங்களுக்கு எந்த சீஸ் ஓகேவோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆறு ப்ரெட்டு ஸ்லைஸ்லேயும் நம்ம ஃபுல்லாக திருவி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் திருவி போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் மசாலா என்னென்ன போடுறேன்றது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ என்னுடைய ப்ரெட்டு சைஸ் வந்து சின்ன சின்ன ப்ரெட்டாக இருக்கிறதுனால நான் வந்து மூணு சீஸ் மூணு க்யூப் சீஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சீஸ் அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒன்று கூட போட்டுக்கலாம் இந்த சைஸ் ப்ரெட்டாக இருந்தால் இல்லை பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்தால் ஒரு சீஸ் ஃபுல்லாகவே பிடிக்கும் இல்லைனா ஒரு ஆஃப் பிடிக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து திருவி போட்டுக்கிறேன் இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்லேயும் திருவி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ப்ரெட்டில் திருவி போட்டாச்சு இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ வெறும் மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 போட்டுக்கலாம் ஆறு இதுலேயுமே நம்ம போட்டுக்க போகிறோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் மீடியமாக தான் காரம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸி சில பேருக்கு தெரியும் இது இப்போ புதுசாக பண்ணுறவங்க எங்களுக்கு தெரியாதவங்களுக்காக தான் இது நான் வந்து பெருசாக எதுவும் வீடியோ போடல சின்ன சின்னதாக எனக்கு தெரிஞ்ச அளவு ஆன வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் இப்போது லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே ஆறு ஸ்லைஸ்லேயுமே சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சில்லி பவுடர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இந்த சில்லி சாஸ் போட்டு அது கூட வந்து இப்போ நம்ம டொமேட்டோ கெட்சப்பும் சேர்க்க போகிறோம் ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால டொமேட்டோ கெச்சப்பும் சேர்க்குறோம் அதுவுமே ஆறு ஸ்லைஸ்லேயுமே சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நீங்கள் வேணும்னா இது கூட பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் நான் பெப்பர் வேணான்றதுனால இன்றைக்கி பெப்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சாஸ் சில்லி பவுடர் ஒண்டி சேர்த்து இப்போ நம்ம ஆறு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்படி மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இப்போ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்போ தவாலையும் போட்டுக்கலாம் இல்லைனா ப்ரெட் ரோஸ்ட் இருந்தாலும் அதுலேயுமே நம்ம செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ப்ரெட் ரோஸ்ட்டில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் தவாலை போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு பசங்க கேட்குற நேரத்துக்கு செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் பீஜன் கம்பெனி ப்ரெட் ரோஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக வச்சு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ஏன்னா இந்த கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்குது இப்போ ஆயில் அப்ளை பண்ணியாச்சு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுடைய பிரெட் ரோஸ்ட்டை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம அதை எடுத்து நம்ம ஒரு ப்ளைட்டுக்கு மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம சுவையான ப்ரெட் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த குழந்தைங்க இந்த ப்ரெட் ரோஸ்ட்டை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்